இன உறவுகளை பேணி நடப்பது என்பது இஸ்லாத்தில் மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சட்டம். சாதாரணமாக வலியுறுத்தப்படவில்லை, குர்ஆனில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான் பல இடங்களில். ஹதீஸ்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்கள் என்றால், சில்மன் கதஅக், உன்னுடைய உறவினர்கள் பிளட் ரிலேஷன்ஸ் என்றால், அதுல ரெண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. யார் இன உறவுக்காரர்கள் என்பது, அதுல பிரபல்யமான கருத்து என்னென்றால், தந்தையினுடைய வழியில் வரக்கூடிய உறவினர்கள், தந்தை, தந்தையின் தந்தை, தந்தையோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அதே போல நம்முடைய உடன்பிறப்புகள். இன்னமொன்று தாய் வழி உறவுகள், தாய், தாயின் தாய், தாயின் தந்தை, தாயினுடைய சகோதர சகோதரிகள் என்று வரும். இதுதான் பிரபல்யமான கருத்து அர்ஹாம் என்பது. இன்னும் சில கருத்து, ஒரு ஒரு பலமான கருத்து இருக்கிறது என்னென்று கேட்டால், திருமணம் முடிப்பதற்கு யாரெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இன உறவுகள். இந்த நம்ம கட்டாயம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிற அர்ஹாம் என்பவர்கள் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் என்கிற கருத்து இருக்கிறது. அப்ப இந்த இன உறவுகளை பேணுவதென்பது இஸ்லாத்தில் மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ், இவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார், உம்ராவுக்கு போயிருக்கிறார், தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், ஜக்காத்தும் கொடுப்பார், உடன் பிறந்த சகோதரனோடு உறவில்லை, உடன் பிறந்த சகோதரியோடு உறவில்லை. அப்ப தெரிந்தவர்கள் உட்கார வைத்து, நீங்க இவ்வளவு விவாதத்தாலே இருக்கிறீங்க, இதை ஏன் நீங்க பின்பற்றாம இருக்கிறீங்க என்றால், அவர் வந்து அதற்குரிய முக்கியத்துவம் தரமாட்டார். ஏன்னா அந்த இடத்துல மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய நியாயங்கள் சொல்லுவார். அவர்கள் எனக்கு அப்படி அநீதி இழைத்தார்கள், இப்படி செய்திருக்கிறார்கள், இதற்கு மேலும் போய் நான் அவரோடு பேச வேண்டுமா, அவரோடு உறவு வைக்க வேண்டுமா என்று மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் தருவார். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், யா அய்யுஹல்லதீ நாமனு உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பூர்ணமாக நுழையுங்கள். இந்த உலகம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தற்காலிகமானது, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே நம்மை ஏமாற்றக்கூடியது. இதை நம்ம புரியலாம், கொஞ்சம் நிதானமாக உட்கார்ந்து யதார்த்தமாக யோசிப்போமாக இருந்தால், இந்த உலகத்தில் உண்மை ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஏமாற்றக்கூடியதும் எல்லாமே தற்காலிகமானதும் என்பதை எல்லோரும் உணரலாம். இப்ப நம்முடைய வாழ்க்கை முறையை எடுத்து பாருங்கள், குழந்தை, சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை எடுத்து பாருங்கள், நமக்கு இருக்கிற செல்வாக்கை எடுத்து பாருங்கள், நம்மிடம் இருக்கிற பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள். உலகத்தில் ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது, போய்கொண்டே இருக்கும். இப்ப நாம் இந்த இடத்திலே இருக்கிறோம் என்றால், இன்னும் ஒரு 100 வருடங்களில் நம்மில் யாருமே இந்த இடத்துல இருக்க மாட்டோம். இந்த சின்ன பிள்ளையில் இருக்கிறதால சொல்ற 100 வருடம் மட்டும், 100 வருடத்தில் இங்க இருக்கிற யாருமே இருக்க மாட்டோம், போய்விடுவோம். அதுக்கு பிறகு அடுத்த ஒரு ஜெனரேஷன் தான் இருக்கும். இப்ப நம்முடைய தந்தை, தாய், மூத்தானவர்கள் இருக்கிறார்கள், எதை விட்டுட்டு போனார்கள், எதை எடுத்துக்கொண்டு சென்றார்கள், நிதானமாக யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரியக்கூடிய 2 சோசையை அல்லாஹ் தந்திருக்கிறார். உலக வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை சொல்லித்தருகிற குர்ஆனையும் ஹதீஸையும் ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக நாம் எல்லோரும் சுக்ரு செய்ய வேண்டும். உலகத்திலிருந்து போய்விடுவோம், ஆனால் இந்த இஸ்லாமை நம்ம பின்பற்றினோமாக இருந்தால் அது நம்மோடு வரும். நமக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும், உலக வாழ்க்கை, குழந்தை வளர்ப்பு ஏன், பொருளாதாரம் ஏன் தேட வேண்டும், ஏன் கல்வியை தேட வேண்டும், ஏன் சமுதாய பணி செய்ய வேண்டும், ஏன் நான் இப்படி இருக்க வேண்டும், ஏன் நான் இப்படி இருக்க கூடாது என்பதற்கான பூரணமான விளக்கம் நமக்கு தேவை என்றால், அதற்குரிய சரியான வழிகாட்டலை வழங்குகிற அற்புத வேதமாக குர்ஆன் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது. இது நம்முடைய கையில் இருக்கும் போது இதை பின்பற்றாமல் நமக்கு சாதகமான இடங்களில் மட்டும்
இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டு ஏனைய இடங்களில் நம்ம புறந்தள்ளி வாழ்வோமாக இருந்தால் இது ஒரு ஆபத்தான நிலையாகும். இந்த உலக வாழ்க்கைக்குரிய சரியான அந்த இலக்கை அடைய முடியாத ஒரு போக்காகும் இது. இன்றைக்குள்ள பிரச்சனையும் அதுதான். வீட்டுக்குள் சிக்கல், குடும்பத்திற்குள் சிக்கல், ஜமாத்திற்குள் சிக்கல், ஊருக்குள் சிக்கல், நாட்டுக்குள் சிக்கல், சமுதாயத்திற்குள் சிக்கல். என்னென்றால் நமக்கு இருக்கிற இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை வெள்ளை வெளிர் என்று திட்ட தெளிவான ஒரு வழியிலே நான் விட்டு செல்கிறேன். லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். அந்த வழியிலிருந்து தடம் புரண்டால் அவர் அழிந்து விடுவார். அழிவு என்பது நம்ம இந்த ஹதீஸை கொண்டு போய் பெருமனே இபாதா மஹ்வாக்கு மட்டும் ஃபிட் பண்ணி பார்க்கிறோம். இபாதா மஹ்வா என்றால் தொழுக, நோன்பு, இதுகளோட வரக்கூடிய பிதியாத்திகளுக்கு தான் இந்த ஹதீஸை பேசுறோம். அதுக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும். இப்ப நம்ம இந்த ஹதீஸை எதுக்கு எடுத்து பேசுறேன்னு கேட்டால், பிதியத் செய்யக்கூடாது, மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணக்கூடாது என்பதற்குரிய ஒரு ஆதாரமாக இதை நம்ம பேசுறோம். அல்ஹம்துலில்லா, அதுவும் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸ் வந்து முழு இஸ்லாத்தையும் சொல்லுகிறது. தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருந்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்பது வரைக்கும் உள்ள அந்த திட்ட தெளிவான பாதை. அதே போன்று அவர்களுடைய 40th வயதிலிருந்து 63rd வயது வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதை சொல்லித் தந்தார்களோ அவை அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய வழிகாட்டலை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா என்று உங்களை மிக தெளிவான ஒரு பாதையிலே விட்டு செல்கிறேன். நீங்க அந்த பாதையில பயணித்தால் அல்ஹம்துலில்லாஹ் தெளிவா தான் இருப்போம். அந்த பாதையில் பயணிக்கும் வரையும் தெளிவிருக்கும், எல்லாமே தெளிவாக தெரியும். எங்க போகிறோம், என்ன செய்ய வேண்டும், நம்முடைய முடிவு என்ன, எல்லாமே தெளிவாக இருக்கும். அந்த பாதையிலிருந்து சருகினால் அழிந்து போகும். லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். அந்த பாதையிலிருந்து சருகிறவன் அழியக்கூடியவனாக இருப்பான் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப அழிவு தான், சுப்ஹானல்லாஹ், பாதுகாக்க வேண்டும். அதுல கவலையான விஷயம் என்னென்றால், நம்ம உரையின் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டு வருவது போல இந்த 2 கோடி பேர்ல பெரும்பாலானவர்கள் பேரளவு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையினர் தான் மார்க்கம் என்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த மார்க்கம் என்கிற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் அவர்களுக்கு சாதகமான இடங்களில் இஸ்லாத்தை பின்பற்றிவிட்டு ஏனைய இடங்களில் கண்டுகொள்ளாமல் போவது என்பது உண்மையிலே வேதனையாகும். மார்க்கத்தில் சிலதை ஏற்று சிலதை நிராகரிப்பது என்பது யூதர்களுடைய வழிமுறை. அது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், ஜும்மாவுக்கு போவார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இஸ்லாமிய சட்டங்கள் பற்றி பேசப்பட்டால் அது காலத்துக்கு பொருந்தாதது, இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது என்று அதை நிராகரிப்பார். அவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அது அரிதானவர்கள். ஆனால் இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று வந்திருக்கிறவர்களில் கவலையான காட்சி இதுதான். மாஷா அல்லாஹ், நல்ல பக்தியான பெண், ஆனால் மருமகளோடு கடுமையாக நடந்து கொள்கிறார். நல்ல பக்தியான மகன் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுப்பதில்லை. நல்ல பக்தியான சகோதரன், மார்க்கப்பற்றுள்ள சகோதரன் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் இல்லை. பல தடவை உம்ரா செய்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், தஹஜ்ஜத் மிஸ் பண்ணுவதில்லை. ஆனால் அவருடைய வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த வியாபாரத்தில் எல்லாம் இருக்கும். இந்த நிலை மாற வேண்டும். இவர்கள் பாவம், அந்த கூட்டம் வேறு. இது நான் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று புறப்பட்டவர்கள், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று பயணிக்கிறவர்கள் மிஸ் ஆகக்கூடாது. நியத்து வைத்து விட்டோம், நான் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இன்று நம்முடைய தொழுகைகளிலே ஓதிக்கொண்டிருக்கிறோம். இப்படியான நாம் சருகக்கூடாது. நம்முடைய சக்திக்குட்பட்ட வரை, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் எல்லா பகுதிகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும்.